நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்தீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்ஜெட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் விரும்பி போனால் அவருக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கார் ஜர்பிசி L4 இந்த ஒரு கேட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வராண்டில் செம குப்பையாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இதுக்குள்ளே வந்து ஒரு ரொட்டேட்டர் மாதிரி இருக்குமாங்க, அதோட ப்ரெஷ்ஷோட ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 800 RPM வேகத்துலேருந்து இது வந்து சுத்துமாங்க. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வுட்டோ இல்லை ஏதாச்சும் டைல்ஸ் மேலேயோ நம்ம வந்து செம டேட்டாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணி எவ்வளோ தேய்ச்சாலையும் போல் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 30 cm வித்தாக இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வாட்டர் சப்ளையும் இருக்குங்களாங்க. இதனால் இது வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் வெளியே தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 bar அளவுக்கு இது வந்து ப்ரெஷர் வந்து மேக்ஸிமமாக தள்ள முடியுமாங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா அதில் நல்லா டைட்டாக ஒட்டிருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சுன்னே செம்மையாக க்ளீன் ஆகி போயிருது அப்படின்றாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18000 இதோடைய ரேட்டு. ஓ அர்ஸ் லீஃப் ஜெட், இந்த ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வராண்டா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வராண்டா இருக்கக்கூடிய மரங்கள் வந்து லீவ்ஸ் வந்து அது வந்து கீழே வந்து விட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு லீஃப் ஜெட்டுன்றது வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு செம லைட் வெயிட்டாக இருக்குமாங்க இந்த ஒரு ப்ளோயர் வந்து. இது வந்து பேட்டரினால தாங்க இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செம ஃபாஸ்ட்டாகவே இது வந்து சார்ஜ் ஆகிடுதுங்களாங்க. இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம வந்து பழசு மாதிரி இழுத்துட்டுலாம் இருக்க தேவையில்லை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 emission அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து காற்றை வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 680 cubic centimeter அளவுக்கு இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு காற்றை வந்து வெளியிடுதுங்களாங்க. இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 266 km/h வேகத்தில் அளவுக்கு காற்றை வந்து வெளியிடுமாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஜெட்டே செம ஃபன்னாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees இதோடைய ரேட்டு. கிறிஸ்காஸ் வாட்டர் வீல் எக்ஸ்எல், இன்னொரு ஒரு கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை என்னன்னா செடிங்களுக்குலாம் தண்ணி விடுறதுங்க. இந்த ஒரு கேஜெட்டும் அதுக்காக தாங்க வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்காஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரி நம்ம லக்கேஜ் மாதிரி தாங்க இது வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே 20 meter அளவுக்கு லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ் வந்து உள்ளே இருக்குமாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரிகேஷன் பண்ணக்கூடிய ஏரியாவுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1256 square kilometer அளவுக்கு இது வந்து லென்த்து பெருசாக இருக்குது, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 360 degree வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து செம ஈஸியாக இருக்குங்களாங்க சுற்றியும் தண்ணி விடுறதுக்கு. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 rupees இதோடைய ரேட்டு. பாஸ் டூல் ரவுண்ட் பாயிண்ட் ஷவல், இந்த ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது டிவைஸ்ன்றத விட இது ஒரு மண்வெட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து 360 degree ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிப் வந்து இருக்குங்களாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டிலுக்கும் அந்த மண் வெட்டுறதுக்கு நடுவிலையும் இது வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதனால் இது வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குங்களாங்க நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம வந்து மண்ணை வெட்டிட்டு நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி நம்ம வந்து டிக் பண்ணுறதுக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இது வந்து நம்ம நடுவில் இருக்கிறது வந்து நம்ம கை வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை உள்ளே வந்து ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 rupees இதோடைய ரேட்டு. நம்ம வந்து தேவையில்லாத சில செடிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கையால் அப்போதெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கக்கூடிய கம்பெனி டெவலப் பண்ணால் இந்த டர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ரோபோட் தாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சுட்டு இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறிட்டு இது வந்து டெய்லியுமே இந்த ரோந்து பண்ணி போகிற மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து தேவையில்லாத செடி எல்லாத்தையும் இது வந்து தானாகவே பிடிங்கி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் இது வந்து கரண்டு முண்டான பாதையாக இருந்தாலும் இது வந்து அது மேலே போயிடும் அப்படின்றாங்க. சரி இது எப்படி தான் நல்ல செடி இல்லை கெட்ட செடி எப்படி தான் இது கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் இது வந்து அதை ரோந்து பண்ணி பண்ணுறதுனால ஏதாச்சும் சின்னசாக வந்து செம கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய செடி ஏதாச்சும் வளர்ந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. நம்மளுக்கு தேவையான செடியை சுற்றி இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தருவாங்களா இல்லை ஃப்ரேம்ஸ் மாதிரி ஏதாவது தருவாங்களாங்க. இது வந்து நம்ம தேவையான செடியை சுற்றி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டா அதை வந்து டிஸ்டர்பே பண்ணாதான் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செடியும் இது வந்து அசால்ட்டாக கிளியர் பண்ணி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இது வந்து இது வரைக்குமே எந்த ஒரு செடியுமே தப்பாக இருந்ததாக எந்த ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 rupees இதோடைய ரேட்டு. ஸ்டில் HDA 65, நாம் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய கிளையை ரொம்பவே கஷ்டப்பட்டு மரம் மேலே ஏறிதாங்க நம்ம வந்து வெட்டுவோம், ஆனால் அதே எம்ஏக்கும் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா HDA 85 அப்படின்னு சொல்லிட்டு செம பவர்ஃபுல்லாக அதுவும் செயின்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மெஷின் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 meter அளவுக்கு இது வந்து லென்த்தாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம கீழேருந்தே மேலே இருக்கிற பிரான்ச் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி
பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டிலும் கூட வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கீழேருந்தே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 kg வரைக்கும் இது வந்து வெயிட் இருக்குங்க. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்காக ஒரு சும்மா ஒரு சூட் மாதிரி வந்து தராங்களாங்க. இதை நம்ம மாட்டிக்கிட்டால் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனும் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இதில் இருக்கிறதுலேயே செம அட்வான்ஸாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு வயருமே வெளியே இல்லைங்க. வயர் எல்லாமே உள்ளே இருக்கனால எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே நம்ம வந்து பண்ண தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேட்டரிக்கு தகுந்த மாதிரி இதோடைய ரேட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 rupees இதோடைய ரேட்டு. ரயோபி ஹெச் ட்ரிம்மர். நாம் வந்து முன்ன பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய கிளா எல்லாத்தையும் வெட்டுறது வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய புதர் எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு தாங்க இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனியான ரயோபி அப்படின்றவங்க தாங்க இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு செமையாக ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா RHD36B61R. இது அங்கே செம ஃபேமஸாக இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா செம ஈஸியாக வந்து அந்த புதரையே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60 cm வரைக்கும் ஹைட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செம பர்ஃபெக்டாக இது வந்து கட் பண்ணி முடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரப்பரால் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம 180 degrees வரைக்கும் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 190 minutes வரைக்குங்க இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தாங்க இருக்கும். அதாவது 3 kg கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees இதோடைய ரேட்டு.